ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கரியர். இந்த வீடியோவில் ஒரு ப்ரைவேட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்க்க போகிறோம். சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,800 ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஓட்டிக்கு பார்த்தீங்கன்னா 162 ருபீஸ் பர் ஆருக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் அண்ட் ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ஜாப் ரோலுக்காக வேலை கெடுக்கிறாங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் ஃப்ளீட் கார்ட் ஃபில்டர் ப்ரைவேட் லிமிடெட், இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கல் அண்ட் ஆட்டோமொபைலுக்கு தேவைப்படுற ஏர் ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,855 ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓவர் டைம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 162 ருபீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நைட் ஷிஃப்ட் அலவன்ஸாக பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் பர் மந்த் ப்ரொவைட் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐடிஏ இன் டிப்ளமோவில் எனி ட்ரேட் முடித்தவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நாப்ஸ் ட்ரெயினி கேட்டிருக்காங்க. நாப்ஸ் ட்ரெயினி ரோலில் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாஸ்ட் அவுட் இயர் பொறுத்த வரைக்கும் 2019, 2020, 2021, 2022 அண்ட் 2023 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா 25 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் மட்டும் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. 6 days ஒர்க்கிங் அண்ட் 1 day வீக் ஆஃப் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் டைமிங் பொறுத்த வரைக்கும் 6 AM to 2 PM, ஆஃப்டர்நூன் 2 to 9:10, 9:10 to 6 AM ரொட்டேஷனல் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. மேல் கேண்டிடேட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னா ஹெச்ஆரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனல் நேம் தமிழ் கரியராக ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அவங்க என்ன டேட்டில் இன்டர்வியூக்கு வர சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த டேட்டில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.